ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே தமிழ் கேமர் யூடியூப் சேனல். நான் தான் உங்க சந்தோஷ் பேசுறேன். இன்னைக்கான வீடியோல நம்ம ரெண்டு விஷயம் பார்க்க போறோம். முதல் விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, சிக்மா கேம் வந்து அபிஷியலா ரிலீஸ் டே கன்ஃபார்ம் இருக்கு நண்பர்களே. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, சிக்மா கேம்ல இஸ்போர்ட்ஸ் வரப்போகுது. நீங்க இந்த சிக்மா கேமுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வெயிட்டிங்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நீ உங்களுக்கு வந்து எதனால சிக்மா கேம் பிடிச்சிருக்குன்னு அதோட சேர்த்து ரெண்டு லைன் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனல் புதுசா வந்திருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிபிகேஷன் ஆன்ல போட்டுக்க நண்பர்களே. அப்பதான் வந்து நம்ம போற நெக்ஸ்ட் வீடியோ எல்லாம் நோட்டிபிகேஷன் வரும். அப்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. இப்ப வாங்க ஸ்ட்ரைட்டா நம்ம வீடியோக்குள்ள ஓடிடலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பாத்தீங்கன்னா பிப்ரவரி 28 கேம் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாரு. ஆமா நண்பர்களே, நானும் போய் எல்லா பக்கம் லீகலா தேடி பார்த்தேன், பிப்ரவரி 28 வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் வேணா மேல போட மாதிரி வரேன் பாருங்க. ஜனவரி 30 வரப்போகுதுன்னு முதல்ல சொல்லியிருந்தாங்க. நான் ரெண்டு லீக்கர் வந்து பார்த்தேன், ஒண்ணு வந்து மினான் லீக்கர், நிறைய லீக்கர்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் விட்டுட்டேன். அப்புறம் ரெண்டு மெயின் லீக்கர் மட்டும் பார்த்திருந்தேன். அந்த மெயின் லீக்கர் பாத்தீங்கன்னா 30ஆம் தேதி வரப்போகுதுன்னு போஸ்ட் நான் போன வீடியோல கூட போட்டிருந்தேன் இல்லையா, அந்த போட்டோ வச்சு காமிச்சிருந்தேன். அந்த டேட் ஏன் வர முடியலன்னா பிளே ஸ்டோர்ல ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் வருது அந்த மாதிரி இப்ப சொல்லியிருந்தாங்க. ஏன் லேட் ஆகுதுன்னா அது கொஞ்சம் அந்த பிளே ஸ்டோர்காரங்க இல்லைன்னா அந்த கேம் ரெடி பண்ணிடுவாங்க, இதனால கொஞ்சம் லேட் ஆயிட்டு இருக்கு. கேம் பாத்தீங்கன்னா இப்ப இஸ்போர்ட்ஸ் லெவலுக்கு போயிருச்சு. இஸ்போர்ட்ஸ் அந்த பெனிக்ஸ் FENIX பெனிக்ஸ் அவர்களே, பெனிக்ஸ் தான் அந்த இஸ்போர்ட்ஸ். பிரேசில் சர்வர்ல இருக்குது. பிரேசில் சர்வர்ல இந்த இஸ்போர்ட்ஸ் பெரிய இஸ்போர்ட்ஸ் ஆட்டு இருக்கு. நான் தேடி பார்த்த வரைக்கும் இதெல்லாம் பெரிய இஸ்போர்ட்ஸ் மாதிரி தான் தெரியுது. அவங்க பாத்தீங்கன்னா அவங்க கில்டுக்கு வந்து ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க சிக்மா கேம்ல. சிக்மா கேம்ல உங்களுக்கே தெரியும் கில்டு வரப்போகுது. கில்டுக்கு பாத்தீங்கன்னா ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. கேமே வரல, அதுக்குள்ள ரெக்ரூட் ஆரம்பிச்சுட்டாங்க நண்பர்களே. இதெல்லாம் தான் ஒரு க்ளூ, சரியா? க்ளூ ஞாபகம் வச்சவங்க, க்ளூ இதெல்லாம் தான் க்ளூ. ஏன்னா வந்து ஒரு அபிஷியலா இஸ்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா கேமுக்குள்ள இறங்குதுன்னா அந்த கேம் ஒன்னா ரிலீஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? அந்த ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் விடுறாங்களா இல்ல அபிஷியலா குளோபலா ரிலீஸ் பண்றாங்களான்னு நம்மளுக்கு தெரியல. பிப்ரவரி 28 அதுக்குள்ள வந்துடும் நண்பர்களே. டேட்டு கன்ஃபார்மானு கேட்டேன்னா அது கரெக்டா தெரியல. ஏன்னா பாத்தீங்கன்னா சிக்மால இருந்து இன்னும் சொல்லவே இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. சிக்மால கூட ஏதாவது சொன்னாங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். டேட்டு மட்டும் கொஞ்சம் முன்னாடி வரக்கு வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா நண்பர்களே? அது பிளே ஸ்டோரால லேட் ஆகுதா இல்ல சிக்மா கரங்க ஏதாவது அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்களான்னு தெரியல. அதனாலதான் கொஞ்சம் லேட் ஆயிட்டு இருக்கு, நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும். நம்ம போன டைம் என்னன்னு பாத்திருந்தோம், பிளே ஸ்டோர் வரைக்கும் ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் வந்துருச்சு, கரெக்டா நண்பர்களே? அப்ப இப்ப இஸ்போர்ட்ஸும் கூட சேர் வருதுன்னா அப்ப எவ்வளவு பெரிய லெவல்ல கேம் இருக்குன்னு பாத்துக்கோங்க. நீங்க இவ்வளவு ஒரு சின்ன கேம் வந்து நீங்க விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஃப்ரீ ஃபயருக்கு அடுத்து இந்தியன் சர்வர்ல மெயினா ஃப்ரீ ஃபயரே கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் தான் இருக்கு. ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து பாதி ஃபோனுக்கெல்லாம் சப்போர்ட் ஆகிறது இல்லை. என் ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் கண்ட்ரோலே சரியில்லை. ஃப்ரீ ஃபயர் கூட நல்லா இருக்கு, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்கு ஓகேவா நண்பர்களே? அப்போ ஃப்ரீ ஃபயர் ஃபோனுக்கு 1GB 2GB ரேமுக்கெல்லாம் சப்போர்ட் ஆகிறது என்ன? இப்போ ஃபேமஸாக போயிட்டு இருக்க கேமான சிக்மா மட்டும்தான். இந்த சிக்மா கேமை விடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது நண்பர்களே, விடவே மாட்டாங்க. சிக்மா கேம்ல வரும்போதே ஃபர்ஸ்ட் லைட் பாஸ் ஃப்ரீயா தான் வரப்போகுது நண்பர்களே. ஓகேவா? ஃபர்ஸ்ட் லைட் பாஸ் ஃப்ரீ தான். ஓகேவா? நானும் லீக் தேடி கண்டுபிடிச்சிட்டு ஒரு வழியா, ஃபர்ஸ்ட் லைட் பாஸ் ஃப்ரீ. அது ஃப்ரீயா வருமானு கேட்டீங்கன்னா 100% தெரியல, மேக்சிமம் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு கேம் புதுசா வருது இல்லையா, எல்லா பிளேயர்ஸும் வந்து அந்த கேம் வந்து விளையாடணும். ஒரு எலைட் பாஸ் கொடுத்தாங்கன்னா அந்த கேம் வந்து, இந்த கேம்ல எலைட் பாஸ் கொடுக்குறாங்க, நீங்க எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாட்ஸ்அப்ல சொல்லுவீங்க, எல்லாத்துலயும் சொல்லுவீங்க, ஏய் இந்த பாடுறா அந்த சிக்மா கேம் வந்துருச்சு, ரிலீஸ் ஆயிருச்சு, எலைட் பாஸ் கொடுக்குறாங்க, சீக்கிரம் வந்து கிளைம் பண்ணிக்கோன்னு சொல்லுவீங்களா இல்லையா? அதை எப்படி எலைட் பாஸ் வந்து கிளைம் பண்ற மாதிரி வைப்பாங்க, மிஷன் முடிக்கிற மாதிரி? அப்ப நீங்க அந்த மிஷன் முடிப்பீங்களா சிக்மா கேம்ல ஒரு ஒரு மிஷனும்? இப்பதான் இப்படிதான் வந்து அவங்க கேம் வந்து பிரபலமாகிறது. ஓகேவா? இந்த மாதிரிதான் வந்து விடுவாங்க. அப்புறம் நம்ம கேம்ல ட்ரைனிங் கிரவுண்ட் வரப்போகுது, பேட்டில் ராயல் வரப்போகுது, நம்ம ரேங்க்டு மோடு வரப்போகுது, முதல் போன்ற பார்த்துருந்தோம், எல்லாம் வந்து நம்ம கேம்ல வரப்போகுது. ஓகேவா? அப்புறம் நம்ம சிக்மா கேம்ல பாத்தீங்கன்னா டெத் மேட்ச் எல்லாம் இருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரைனிங் கிரவுண்ட் இருக்குது நம்ம, நிறைய லீக்கர்ஸ் எல்லாம் போடுறாங்க ட்ரைனிங் கிரவுண்டு. அதுல எந்த ட்ரைனிங் கிரவுண்ட் வருதுன்னு எனக்கே தெரியலப்பா. ஆனா ட்ரைனிங் கிரவுண்ட் கன்ஃபார்ம் அவங்க ஸ்டைல்ல மேக் பண்ணி கொண்டு வந்துருவாங்க. ஆனா எமோட் ஐக்கான் கண்டிப்பா இருக்கும், ஏன்னா எல்லா கேம்லயும் பாத்தீங்கன்னா எமோட் இருக்குது. ஃப்ரீ ஃபயர்ல பாத்தீங்கன்னா எமோட், அந்த லால் எமோட் போடுறது இருக்குல்ல நண்பர்களே, அந்த மாதிரி இங்க ஒன்று கொண்டு வருவான், கண்டிப்பா எமோட் ஐக்கான் இருக்குது. ஓகேவா? கேம்ல சாப்பு எல்லாமே இருக்கு நம்மளுக்கு, ஃப்ரீ ஃபயர்ல என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இருக்குது. ஓகேவா? MP40 முகத்தில் கொண்டு கண்ணெல்லாம் இருக்குது, கண்ணை வச்சு நம்ம சுடு சுடுன்னு சுடலாம், பார்க்கலாம், நம்ம கேம் வந்தோடனே தெரியும். அப்புறம் பாத்தீங்கன்னா எலைட் பாஸ் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி தெரியுமா? அது ஒரு ரக்க வச்ச மாதிரி தான் இருக்குன்னு சொல்றாங்க நம்மளுக்கு. நானும் தேடி பார்த்தேன், மொத்தம் 3 மாதிரி இருந்துச்சு அந்த அந்த பண்டில்ஸ். அது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, ஆனால் கேம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு நிஜமா தெரியல. அது சிக்மாக்காரன் கையில தான் இருக்கு. ஓகேவா?
ஆனா இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நண்பர்களே, கேம்ல பிங்க் டைமண்ட்னு ஒண்ணு வருது இல்லையா, நம்ம வீடியோ கூட போட்டிருந்தோம், எல்லாமே வீடியோ போட்டாச்சு. பிங்க் டைமண்ட் எதனால கொண்டு வராங்கன்னா, ஃப்ரீ ஃபயர்ல ப்ளூ டைமண்ட், இங்க பிங்க் டைமண்ட், வித்தியாசம் அவ்வளவுதான் நண்பர்களே. டைமண்ட் என்ன நினைக்கிறீங்க நீங்க, ஃபர்ஸ்ட் வரும்போது ஏதாவது ஃப்ரீயா கொடுப்பாங்க, அப்புறம் என்ன போக போக காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஃப்ரீ ஃபயர் அப்படித்தானே பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் ஆடை பார்த்து டைமண்ட் வாங்குற மாதிரி வச்சிருந்தாங்க நண்பர்களே. நான் தான் ஆடு பார்த்து எடுத்தேன், நல்லா ஞாபகம் இருக்குது. அப்புறம் பெட்டு கூட வராங்க நண்பர்களே, பெட்டு, மூணு பெட்டு. நான் வந்து போக்கிமான் கம்பேர் பண்ணி பெட்டு போட்டிருந்தேன்ல, காமெடியா இருந்திருக்கும் அந்த வீடியோ பாருங்க. பாக்கலாம் போக்கிமான், மூணு போக்கிமான் கம்பேர் பண்ணி மூணு பெட்டு சொல்லியிருப்பேன். ஆனா அது என்ன பவர்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல. அது சிக்மா வந்து அபிஷியலா கேமா ரிலீஸ் பண்ணும் போது பெட்டு வரும், ஆனா ஒரு பெட்டு சாதாரண பெட்டு கண்டிப்பா இருக்கும். ஃப்ரீ ஃபயர்ல பாத்தீங்கன்னா அந்த பூனைக்குட்டி சாதாரண பெட்டு அந்த மாதிரி ஒரு பெட்டு கண்டிப்பா வச்சிருப்பாங்க, ஏன்னா வந்து நார்மலா விளையாடும்னு நினைப்பாங்கள அந்த மாதிரி இருக்கிறதுக்காக. நண்பர்களே அப்புறம் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருக்கா இல்லையா, நம்ம சேனல்ல போட வீடியோஸ் எல்லாம் ஓகேவா, லைவ் பாக்குறீங்களா, நிறைய வீடியோஸ் போடுறேன், அது பாருங்க ஃபேஸ் கேம் லைவ் எல்லாம் போடுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு ரெண்டு லைன் கமெண்ட் பண்ணுங்க. யாரை கேட்க முடியுங்க, நண்பர்களை கேட்க முடியாது, அதனால ஒரு ரெண்டு லைன் மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ணா மட்டும்தான் நண்பர்களை ஏதாவது தப்பு இருந்தாலும் என்னால மாத்திக்க முடியாது, அதனால கமெண்ட் பண்ணிருங்க. உங்க எல்லாரும் கமெண்ட்ஸுமே நான் படிப்பேன். சிக்மா கேம் வந்தனே, நம்ம சிக்மா கேம்ல ஃபேஸ் கேம் லைவ் போடலாமா நண்பர்களே, ஃப்ரீ ஃபயர்ல போட்டிருக்க மாதிரி. இப்ப ஃப்ரீ ஃபயர்ல போற மாதிரி சிக்மா வந்தனே அதுல ஆரம்பிச்சிடலாம். அதுல ரேங்க்டு மோடு வருது மெயினா, ரேங்க்டு மோட்ல நம்ம டாப்ல போலான்னு ஒரு ஐடியா நண்பர்களே. நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஃப்ரீ ஃபயர்லயே நான் பாத்தீங்கன்னா சிஎஸ் ரேங்க் எல்லா சீசனும் கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா சோலோவா ஆடுறதுனால என்னால முடியல, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட தான் நான் ஆர்டர் இப்பலாம், சோலோவா தான் மேக்ஸிமம் ஆடுறேன், ஆனா என்னால முடியல. சிக்மா வந்தனே நிறைய பேர் விளையாடுவீங்க, ஆனால் நாடு கூட சேர்ந்து விளையாடுவேன் நண்பர்களே, ஜாலியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே. நண்பர்களே இந்த வீடியோல எல்லா டாப் டு பாட்டம் எல்லா சிக்மா அப்டேட்ஸும் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னீங்கன்னா நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் போட கிரியேட் பண்ணிக்கலாம், ஏன்னா வந்து எல்லாரும் மெசேஜ் அனுப்புங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சிக்மா வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் உங்க வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ்ல எல்லாம் வைங்க, அப்பதான் நிறைய பேருக்கும் தெரியும் நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் போட்டிருக்கோம், லைவும் போட்டிருக்காங்கன்னு சொல்லி. ஏன்னா நம்ம சின்ன யூடியூபர்ஸா இருக்கும் போதுல இருந்து இப்ப வரைக்கும் 1000 சப்ஸ்கிரைபர் வரப்போகுது, இப்ப வரைக்கும் நீங்க ரொம்பவே சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க நண்பர்களே. இந்த வீடியோல அது சொல்லலாம்னு நினைச்சேன், ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும், ரொம்பவே சப்போர்ட் பண்றீங்க நம்மளுக்கும். இதே மாதிரி உங்க சப்போர்ட்டை மேலும் மேலும் கொடுங்க, லைவுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க, அப்பதான் என்டர்டைன்மெண்டா இருக்கும். நான் நிறையவே காமெடி பண்ணுவேன், கொஞ்சம் வந்து பாருங்க. எனக்கு தெரிஞ்சு நான் காமெடி பண்றேன்னு தெரியல, நீங்க தான் அதை சொல்லணும். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன், நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கலாம், பாய்.